ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிங்டாங் சமையல். இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் வேர்க்கடலையை இந்த மாதிரி நல்லா வறுத்து தோல் எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க கப்பில் 3/4 கப் இருக்குங்க வேர்க்கடலை. 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை, 3 காஞ்சி மிளகாய், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான பொருட்கள் தாங்க தேவைப்படும். இப்போ அதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிடலாங்க. வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை போட்டுக்கோங்க. 4 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இப்போ அதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாங்க. இந்த சட்னி ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணிடலாங்க. நீங்கள் இட்லி தோசைக்கு செய்கிற மாதிரி இருந்தால் புளி வேண்டியது இல்லைங்க. இதே சாப்பாட்டுக்கு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க, அப்போ தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.